tamilcinemanew.in. குடும்ப தகராறு காரணமாக மனைவியை பெட்ரோல் ஊத்தி எரித்துக் கொன்ற கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் சென்னை அடுத்த ஆலத்துறை சேர்ந்த ஏழுமலை வயது 50, இவரது மனைவி மஞ்சுளா வயது 45. இவர் மாற்றுத்திறனாளி ஆவார். தம்பதிகளுக்கு 18 வயதில் விக்னேஷ் என்ற மகன் உள்ளான். குடிப்பழக்கம் கொண்ட ஏழுமலை தினமும் மது அருந்துவிட்டு மனைவியுடன் தகராறு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் நேற்று காலை விக்னேஷ் வேலைக்கு சென்று விட்டார். மஞ்சுளா சமையல் அறையில் கீழே அமர்ந்து பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார். அப்போது ஏழுமலை திடீரென பாட்டிலில் வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து மஞ்சுளா மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். இதையடுத்து மஞ்சுளா சத்தம் போட தப்பியோட முயன்ற ஏழுமலையை அக்கம்பக்கத்தினர் விரட்டி பிடித்தனர். பின்னர் தீயில் கருகிய மஞ்சுளாவை காப்பாற்றி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது ஏழுமலையை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.